வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் கோயம்பேட்டில் 486 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ள 3 நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பயன்பாட்டிற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றிற்கு 45 பில்லியன் லிட்டர் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு இருங்காங்கோட்டை ஸ்ரீபெரும்புத்தூர் வரக்கடம் பகுதியில் உள்ள 691 தொழிற்சாலைகள் பயன்பாட்டிற்கு குழாய் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாட்டிலேயே அதிகபட்சமாக கழிவுநீரை மறுசுழற்சி செய்யும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும், சென்னையின் மொத்த கழிவு நீரில் 20% சுத்திகரிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார். சென்னை மாநகராட்சியில் 2 வரை உள்ள கட்டிடங்களுக்கு பதிவு செய்தால் எந்தவித ஆவணமும் இன்றி கழிவுநீர் இணைப்பு உடனடியாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். இல்லம் தோறும் இணைப்பு என்ற பெயரில் கழிவுநீர் இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு குடிநீர் வாரியம் தாபாக கழிவுநீர் இணைப்பு வழங்கும் என்றும் தெரிவித்தார். நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரித்து பாதுகாக்கவும், வேளாண்மைக்கு நீர் திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்யவும், கழிவுநீர் மற்றும் பயன்படுத்தப்பட்ட நீரினை சுத்திகரித்து மறுசுழற்சி முறையிலே உபயோகித்து பெருமளவில் ஊக்கப்படுத்தவும் நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் என்ற தீவிர மக்கள் இயக்கத்தை 7/8/2019 அன்று நான் துவக்கி வைத்தேன். இந்த தீவிர இயக்கத்தில் மழைநீர் சேகரித்தல், குடிமராமத்து திட்டத்தின் மூலம் நீர்நிலைகளை பாதுகாத்து அதன் கொள்திறனை அதிகரித்தல், நிலத்தடி நீரை செறிவூட்டி குடிநீர் வழங்குதலை நிலப்படுத்துதல், பயன்படுத்தப்பட்ட நீரினை மறுசுழற்சி செய்து உபயோகத்தின் மூலம் நன்னீருக்கான தேவையை குறைத்தல், இதன் மூலம் மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி கோட்பாட்டினை தீவிரமாக கடைபிடித்தல் போன்ற பல்வேறு வழிமுறைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பின்னர் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நடந்து சென்று கழிவுநீர் மறுசுழற்சி மையத்தை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் விளக்கங்களை கேட்டறிந்தனா்.